ஜோதிட தகவல்ல இன்னைக்கு உங்ககிட்ட வக்ர கிரகத்தை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ள கிரகங்கள் வக்கரம்னா கிரகங்கள் பின்னோக்கி செல்லுது என்று அர்த்தம் ஒரு முன்னாடி போயின் இருக்கக்கூடிய கிரகங்கள் சில நேரங்கள்ல பின்னாடி அதை அததான் வக்கரம்னு சொல்லுவோம் குறிப்பா நவ கிரகங்கள்ல ரெண்டு கிரகம் எப்பயுமே தான் இருக்கும் அது என்ன கிரகம்னா ராகுவும் கேதுவும் எப்பயுமே வக்கரமாக தான் இருக்கும் அதை வந்து வக்கரம் போட மாட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து சூரியன் சந்திரனுக்கு வக்கரமே கிடையாது மீதிய அஞ்சு கிரகம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் புதன் சுக்கரன் குரு சனி இந்த அஞ்சு கிரகம்தான் வந்து வக்ரம் பெறும் இதில் வந்து சுக்கரனும் புதனும் எப்பயுமே வந்து சூரியனை ஒட்டி போகக்கூடிய கிரகம் சுக்கரனும் புதனும் எப்பயுமே வந்து சூரியனை ஒட்டி போகக்கூடிய கிரகம் அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வக்கரமாகும் சூரியனை விட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டா அது வக்ரமாகும் அதுக்கப்புறம் அதுவே வக்கர நிவர்த்தி ஆகிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் வக்ரமாகக்கூடிய கிரகங்கள் வந்து மூணு கிரகம் அது யாருன்னா குரு சனி அடுத்து செவ்வாய் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்றால் குருவுக்கு அஞ்சில சூரியன் வருகின்ற போது வக்ரம் ஆரம்பித்து குருவுக்கு ஒம்போதில் சூரியன் வருகின்ற போது வக்ர நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி சனி வந்து சூர் சனிக்கு அஞ்சில் சூரியன் வருகின்ற போது வக்ரம் பெற்று சனிக்கு வந்து அஞ்சு ஒம்போதில் குரு வருகின்ற பொழுது சனி சனிக்கு ஒம்போதில் சூரியன் வருகின்ற போது வக்ர நிவர்த்தி ஆகும் அதாவது சூரியனுக்கு வந்து சனி வந்து அஞ்சிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா வக்ரமாகும் அதே மாதிரி குருவும் அதே மாதிரி மாதிரிதான் வக்ரமாகும் செவ்வாவும் அதே மாதிரி மாதிரிதான் வக்ரமாகும் ஆனால் செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஆறாவது கட்டத்துல இருந்து எட்டாவது கட்டத்துக்குள்ள இருந்தால் வக்கரத்துடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகம் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் ரீதியான பலன்கள் சற்று பாதிக்குது என்ன பாதிக்குதுன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வக்கிரமா இருந்தால் அவங்களுக்கு பாருங்க கூட கிட்ட கருத்து வேறுபாடு உண்டாகும் ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா கூட பிறந்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடு உண்டாகும் பெண்கள் ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை ஹார்மோன் ரிலேட்டடான ஹெல்த் ட்ரபிள் இல்ல வாழ்க்கை ரீதியாக ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துது பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தால் பொதுவாக பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் வக்ரமாக இருந்தாலே ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அடுத்து வந்து சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வக்ரம் பெற்றால் ஆண் ஜாதத்தில் சுக்கரன் வக்ரம் பெறுறது அவ்வளவு சிறப்பு இல்லை ஆண்கள் ஜாதத்தில் சுக்கரன் வக்கரம் பெற்றால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்குது அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரி வகையில ஒரு ஒற்றுமை குறைவை ஏற்படுத்துது ஒரு பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வகையில கொஞ்சம் நிம்மதி குறைவு உண்டாகுது பொதுவாக சுக்கரன் வக்கரம் பெறவங்களுக்கு பெரும்பாலும் வந்து திருமண வாழ்க்கையே அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு அதிகமான ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட உண்ணாகுது அடுத்து ஒரு ஜாதகத்துல குறிப்பா வந்து என்றால் குரு வந்து வக்ரம் பெறுறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் பெற்றால் ஒரு ஆண் வாரிசு ஏற்படுறதுல கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுது அதே மாதிரி வந்து யாரையாவது நம்பி பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்குறதுல கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுது அது மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப குரு வக்ரமா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்துல குரு வக்ரமா இருந்தாலே அவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குறிப்பா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குரு உண்டாகுது பணத்தினி மற்றவங்களுக்கு கொடுக்காம இருந்தாலே ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரம் பெற்றால் ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரமாக இருந்தாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாமன் வழியில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவு உண்டாகுது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதல்ல ஏதாவது ஒரு லைனில் படிக்கிறேன்னு இருந்துட்டு அப்புறம் வேறு ஒரு லைன் மாறி படிக்கிறது ஃபீல்டு மாதிரி படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுது புதன் வக்ரம் பெற்றிருந்தால் கூட இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இருக்கிறது கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு நல்ல கிரகமாக இருந்தால் படிப்பில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அதுவே பாவ கிரகமாக இருந்தால் படிப்பில் தடையை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வக்ரம் பெறவங்களுக்கு நியூரோ ரிலேட்டடான ஹெல்த் ட்ரபுள் மூட்டு வலி ஜாயின்ஸ் பெயின்லாம் கூட நிறைய பேருக்கு ஏற்படுது அடுத்து சனி வக்ரங்க ஒரு ஜாதத்தில் சனி வந்து ஆயில் காரகன் அந்த ஆயில் காரகனான சனியே வக்ரம் பெறுறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது எந்த ஒரு ஜாதகத்தில் சனி வந்து வக்ரம் பெறுதோ அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகுது கால் பாதங்களில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுது பொதுவாக சனி வக்ரமா இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறது கால் பாதத்தில் பிரச்சனை உண்டாகிறது பெரும்பாலும் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேங்க ஒரு ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் வக்ரமா இருந்தா அவங்களுக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு நோய் ஏற்படுது ஒரு நார்மலாக இருக்க மாதிரி இருப்பாங்க திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பு பாதிப்புகள் ஏற்படுது பொதுவாக ரெண்டு கிரகம் மூணு கிரகம் வக்கரமாக இருந்தால் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வந்து ஒரு வருது தரக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் நடந்துருது கிரகங்கள் அதிகமாக வக்ரம் பெறாமல் இருக்கிறது நல்லது கிரகங்கள் அதிகமாக வக்ரம் பெற்றிருந்தால் அவங்க வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் வக்ர கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது என்ன கிரகம் வக்ரம் பெற்றிருக்கோ அந்த வக்ர கிரகத்து பெற்றதுக்கான காரகத்துவ ரீதியான பலன்கள் அடைவதில் ஒரு சில இடையூறுகள் ஒரு சில தடைகள் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் பொதுவாக வந்து பெரும்பாலும் வந்து கிரகங்கள் வந்து அதிகமாக வக்ரமராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த கிரகம் வக்கரம் பெற்றிருக்கோ அந்த கிரகம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக ஜாதியில் செவ்வாய் வக்கரமா இருந்தால் கூட பிறந்தவங்கிட்ட பேசுகின்ற போது கூட பிறந்தவங்க கிட்ட பழகுகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி குரு வக்கரம் பெறுறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்துட்டேன் ஆண் வாரிசு ஏற்படாமல் பெண் வாரிசு ஏற்படுது குரு வக்கரம் பெறுறவங்க யாரையா நம்பி காசு கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு சில அனுகுலங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகுது கிரகங்கள் வக்ரம் பெற்றால் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுது அந்த கிரகங்களோடு சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து இருக்குது ஒரு சில கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கும் போது அந்த கிரகங்கள் பரிவற்றம் பெற்றிருந்தால் வக்கரத்தோடைய எஃபெக்ட் வந்து பாதிப்பு குறைவாக இருக்குது அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது வக்கர கிரகத்தை பற்றி ஒரு சில கருத்துகள் சொல்லணும்னா இன்னைக்கு இந்த கருத்தை சொன்னேன் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு புது தகவலு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்